முருகனை நினை மனமே கரங்கள் தருகிறோம் தினம் தினமே. முருகனை நினை மனமே கரங்கள் தருகிறோம் தினம் தினமே. குருகிடும் மருகணம் அப்படி விநாயகா என் வாழ்க்கை இது வரைக்கும் எந்த விதமான பொய்யும் சந்திச்சு இல்லை. என்னதான் எங்க அப்பா நான் கோத்துல வச்சிருந்தாலும் தனி கொடுத்துட்டு போகட்டும் ஆசை மனசா வந்துருச்சு. இது என் பொண்டாட்டு பஜ்ஜி கிட்ட எடுத்தோ அல்லது மத்தவங்க பஜ்ஜி எடுத்தோ முடிவு இல்லை. இது என் சொந்த முடிவு. எல்லோரும் உங்க அப்பா ரொம்ப கோவக்காரரு, கோவத்தில் எசைஞ்சிருவான்னு சொன்னாங்க. கோழி மிச்சி குஞ்சு சத்திரமா போகுது, உன் மேல பாரத்தை போட்டு இன்னைக்கு புதுசா பால் காய்ச்சி குடி போக போறேன். எல்லாமே நல்லபடியா இருக்கா அழுபுரியப்பா? பிள்ளையாரப்பா, உன் பேரை சொல்லி ஒரு ரூபாய்க்கு லாட்டரி சீட்டு வாங்கினேன், அதுக்கு 100 ரூபாய் விழுந்துச்சு. அந்த 100 ரூபாய்க்கு லாட்டரி சீட்டு வாங்கினேன், அதுக்கு 1000 ரூபாய் விழுந்துச்சு. அந்த 1000 ரூபாய்க்கு விதவிதமா லாட்டரி சீட்டு வாங்கியிருக்கேன். அந்த 2 கோடியே 2 லட்சங்கிறாங்களே, அதை எனக்கே விழுபடியா ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா அத்தனைக்கு லாட்டரி சீட்டாவே வாங்கி உனக்கு அபிஷேகம் பண்ணிடுவோம்ப்பா. அதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிடுறியா? யோ, நாங்கெல்லாம் ஒழுங்கா சுத்தி வரோம், நீ என்ன எதிர சுத்து சுத்தி வர ஸ்பெஷலா? நீங்க எதுக்கு சுத்துறீங்க? குழந்தை வேணுங்கிறதையா சுத்தி வரேன்? குழந்தை வேணாங்கிறதுக்காக நான் சுத்துறேங்க. அங்க பாருங்க என் குடும்பம். நாளைக்கு விடிஞ்சதும் விடியாதமா ஆண்டி மடமால இந்த மன்றமே கெதின்னு கிடக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா? ஒவ்வொருத்தருக்கும் 2.5 கழுத வயசுக்கும் கடி மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்களே. டே, உங்களை எல்லாம் வேப்பலைக்கு பதிலா விளக்க மாத்திலேயே மந்திரிக்கணும்டா, அப்பதான் சரிப்பட்டு வருவீங்க. ராவைக்கு சோத்துக்கு வா மகனே, அகப்பைய திருப்பி பிடிக்கிறேன். மன்ற மாடா இது, மடம் மாதிரி இருக்கு. என்னங்கடாது, காலையில எங்க வீட்டுல எங்க அப்பா என்ன கத்துனாரு சொல்லி வச்ச மாதிரி உங்க ஆட்டா ஒண்ணு கத்திட்டு போத? நிஜமாவா? எங்க வீட்டுல இதை கூத்துதான். பின்னென்ன கஷ்டப்பட்டு எப்படி ஆளாக்குறாங்க? இப்படி வேலை வெட்டிக்கு போகாம ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு கோவம் வராதா என்ன? நாமள வேலை வெட்டி போக மாட்டோம்னு சொல்றோம், ஏவன்டா குடுக்கறாங்கறான். ஒழுங்கா படிக்கணும்னே, படிக்க வேண்டிய நேரத்துல பாவாடைங்க பின்னால சுத்திக்கிட்டு இருந்தோம். நான் தெரியாம தான் கேக்குறேன், நம்ம ஊர்ல படிச்சவன் தான் பணக்காரனா இருக்கானா? ஆமாண்ணே, நம்ம ரைசிங்காரர் கூட அந்த காலத்து பிஏ, சினிமா காய்ச்சி வச்சிருக்காரு கவுண்டர், அவரு எம்ஏ. அட நிறுத்துங்கப்பா, நம்ம ஊர்ல படிக்காம ஒரு புள்ளி பணக்காரனா இருக்காரு. நிசமாவா? ஆமாப்பா, அவருக்கு கையெழுத்து போடவே வராது, கை நாட்டு தான். யார் அது? நம்ம ஊர் எம்எல்ஏ. ஆமா, அவர் எப்படி நான் பணக்காரரானாரு? கட்சியில சேர்ந்துட்டாரு. நம்மளும் சேர்ந்துருவோமா? வேண்டாண்டா, நம்மளே ஆரம்பிச்சிருவோம். இன்னையில இருந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன், அதுக்கு நான் தான் தலைவர். என்னங்கடா தலைவர்னோட வாயெல்லாம் பழக்கறீங்க? உங்க கட்சி கொள்கை என்னன்னு? கொள்கையாவது மண்ணாகட்டியாவது, இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான் நமக்கு கொள்கை. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன பண்ணிட்டு இருக்கோமா? சொர்ணா சட்டி திம்போ சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம், சொர்ணா சட்டி திம்போ சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம். புடவைகளை பார்த்திருப்போம், புத்தி கட்டு போக மாட்டோம், ராத்திரிக்கு தூங்க மாட்டோம், விடிய காலம் முடிக்க மாட்டோம். இளவட்டம் இளவட்டம் தான் எங்க கட்சி, பரவட்டம் பரவட்டம் தான்.
வச்சிருப்போம், மஞ்ச குளிப்பத பார்த்து ரசிப்போம், ஆத்து தண்ணியில நீச்சல் அடிப்போம், மஞ்ச குளிப்பத பார்த்து ரசிப்போம், ஆலமரத்துல வந்து படுப்போம், அந்திம சங்கமும் எந்திரிப்போம், ஆலமரத்துல வந்து படுப்போம், அந்திம சங்கமும் எந்திரிப்போம். பாஞ்சாலி ரோட்டு என்னங்க நம்ம கஸ்தூரிட்ட இருந்து பணமும் கடதாசியும் வந்திருக்குதுங்க. இது உனக்கு ஒரு ஆச்சரியமா போச்சா? மாசம் மாசம் கடங்காரனுக்கு வட்டி கட்டுற மாதிரி நம்ம பொண்ணு நமக்கு பணம் அனுப்பிச்சிட்டு இருக்குது. வீட்லயும் ஒருத்தர் இருக்கிறான தண்டத்துக்கு. ஆனா காலையில எண்ணி வச்சு புடவையில உன ரைட் கொடுத்துட்டு போயிட்டான். விடிஞ்சு முடியாதுமா இதான வேலை? அவனை குறைச்சு பேசலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராத. அவன சேலை எடுத்து கட்டிக்குவா போறான். அவனை பத்தி நீ இவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்கியா? நான் கொஞ்சம் அசந்தனா அஞ்சோ பத்த தள்ளி அதே புடவையை என்கிட்டவே வித்துருவாண்டி. அவன் என்னமா உங்க எதிரி மாதிரி நினைச்சு பேசுறீங்களே. அவன் வரட்டும், புடவை
விஷயத்த நானே நாசுக்கா விசாரிக்கிறேன். நீங்க ஒண்ணு வாயை திறக்க வேண்டாம். அட நீ ஒண்ணு அவன நாலு போடு போட்டா உடனே தன்னால வந்து விடுது. எதுக்குடா
சேகர் பயன் என்னாச்சு? எங்க போட தொட்டாலும் பந்தயம் இல்லாம ஆடி பழக்கமே இல்ல. எவ்வளவு பந்தயம்? காசுக்காடி ஜெயிக்கணுங்கிற அவசியம் இவருக்கு கிடையாது. ஏன்னா இவங்க அப்பா தான் பக்கத்து ஊர் எம்எல்ஏ. அப்ப என்னதான் பந்தயம்? நல்லா கேட்டுக்கங்க, ஆட்டத்துல நீங்க தோத்துட்டா உங்க உடம்புல இருக்கிற அத்தனை துணியை அவுத்து வச்சுட்டு அம்மன் அம்மா இந்த ஊரையே ரெண்டு சுத்து சுத்தணும். நாங்க ஜெயிச்சா உங்களுக்கு போட்ட கண்டிஷன் தான் எங்களுக்கும். பந்தயம் ரொம்ப ஆபாசமா இருக்கும்ல? பயங்கரமாவே இருக்கும் நினைக்கிறேன். Yeah.
இதுக்கு மேல எங்களால தாங்க முடியாதப்பா. ஊர் பஞ்சாயத்து எல்லாம் வீதியில கூட்டுவாங்க, ஓம் பஞ்சாயத்தை இன்னைக்கு நம்ம வீட்லயே கூட்டி இருக்கிறாங்க. உங்க அக்காவுக்கு மெட்ராஸுக்கு தண்டி கொடுத்துருக்கிறேன், ஒழுங்கா போயிட்டு.
லக்ஷ்மிபதி, லக்ஷ்மிபதியின் அன்பாவ இனிமையான குரல் என்ன கூப்பிடுவியா மாமா? இனிமையான லக்ஷ்மிபதி, நான் தாண்டா கூப்பிட்டேன். அடே மாமா, எல்லாரும் தாலிக்கு மூணு முடிச்சு தான் போடுவாங்க. ஒக்காக இடத்துல நான் 30 முடிச்சு போட்டிருக்கேன். தாலியை எல்லாரும் கட்டுவாங்க, அவ கடத்துல நான் ஒட்டி வச்சிருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் அறுபடுமா? திட்டம் போட்டு வந்தியா அக்கா? வந்ததும் வராதுமா ஏங்க அவங்கிட்ட தகராறு பண்றீங்க? யாரு? நானா தகராறு பண்றேன்? ஆமாண்டி, இந்த வீட்டுல நான் தானே இடிச்சு வாய. எல்லாரும் ஏமாயவே வந்து கிண்டுங்க. அக்கா இது எனக்கா? ஆமாப்பா. மாமா இது எனக்கா? இது உனக்கு, இது உங்க அக்காவுக்கு. ஆமாண்டா, அவ செய்வோம், நீ அசைவோம். ஐயோ, உள்ள போய் கையோட அந்த கோழி உரிச்சிருங்க, போங்க. கஸ்தூரி, உன் தம்பி தானே? எப்படி கண்டுபிடிச்சீங்க மாமி? நீ ஆர்த்தி சுத்திர வேகத்தை பார்த்தாலே தெரியுது. ஏங்க, யார் அந்த குடுகுடு ஆத்மா? எதிர்த்து விட்டு மாமி, அடிக்கடி வந்துட்டு போவாங்க. கஸ்தூரி, நீ டிவில ஒளி ஒளி இருக்கே, தனலட்சுமிக்கு ஞாபகப்படுத்து. சரி மாமி. ஆமாக்கா, நானும் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். எங்க நம்ம தனலட்சுமி? மஞ்சள் பூசும்போதே வந்துட்டேன். மஞ்சள், என்ன இப்படி வளர்ந்துட்ட? நீ வளர்றதுக்கு உங்க அப்பா ஏதாவது ஸ்பெஷல் டானி வாங்கி கொடுக்கறாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்பதான் நான் பெரிய பொண்ணாயிட்டேன்ல. அதான் பார்த்தாலே தெரியுது. ஐயோ மாமா, இந்த சோப் பிரஷ், ஏன் பிரஷ் இது? எங்க அம்மா பிரஷ். உங்க அப்பாவு? அப்பா அதுல வளர்க்குவாரு. நீ சேர்த்து வளர்க்க வேண்டியதானே? அவங்க புருஷன் பொண்டாட்டி ஒரே பிரஷ்ல வளர்க்கலாம், நான் எப்படி அதுல வளர்க்கறது? சரியான கஞ்சம் கொடுப்போம். சரி சரி, உங்க அப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பிரஷ் வாங்கி கொடுக்க சொல்லு. இதான் உன் ஸ்கூல் ட்ரெஸ்ஸா? எப்படி இருக்கு மாமா? ஒரு மார்க்கமாவே இருக்கு. லட்சுமிபதி, சாப்பிடுவாப்பா? சாப்பிட்டுருவோம். நீயே கொண்டு போய் வையுமா. Thank you.
உன்னை பெத்து வளர்த்ததுக்கு இதானா மிச்சா? ஏன் இதையும் அவனுக்க வச்சிரா? தனோ கொஞ்சம் உப்பு போடு. கை எச்சில இருக்குன்னு தானே ஒண்ணு போட சொன்ன, போடு. இல்லங்க மாமா, உப்பு போட்டா அருவா இருந்துடும் பெரியவங்க சொல்லுவாங்க. அப்ப பருப்பு போட்டா பாசம் போயிடுமா? உப்பு போட்டா உறவு அருந்துருமா? அத கொண்டா எப்படி? லட்சுமதி இங்க வாடா. என்னக்கா? அக்காவா? பெரிய அக்கா. அக்காவை பார்க்க வரும்போது வெறும் கை வீசிக்கிட்டா வருவேன். என்னக்கா இப்படி கேட்டுட்ட? மாமா உன்ன ஓஹோன்னு வச்சிருக்காருல, நான் நினைச்சிட்டு இருக்கேன் இப்படியும் தெரிஞ்சிருந்தா வீட்டுல உள்ள அள்ளிட்டு வந்திருப்பேன். டேய், நான் எனக்காடா கேட்டேன்? உங்க அக்காவுக்கு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கான்னு தெரியும்ல? ஆமா. தாய் மாமங்கிற முறையில அவளுக்கு என்னடா வருஷம் வச்சு? நீ இப்ப என்ன செய்யணுங்கிற? நீ ஒன்னும் செய்வேனாப்பா. இந்த புடவையே நீயே வாங்கிட்டு வந்ததா சொல்லி அவகிட்ட கொண்டு போய் கொடு. அப்படின்னா என்ன பொய் சொல்ல சொல்றிய? பெரிய அரிச்சந்தன் இவரு, போடா. அது சரி, எனக்கு ஏதாவது பேண்ட் பிட்டு ஷர்ட் பிட்டு. டேய் போடா போடா. முஞ்சிய பாரு. ஏமாமா தெரியல, ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல, குரல் கொடுத்துட்டு உள்ள வருது. என்ன புடவை கட்ட போற? தமுக்கு அடிச்சிட்டு வந்த. சரி சரி போங்க, வேணா அடுத்த தடவை உங்களுக்கு தெரியப்படுத்த டம்க்கு போடுறேன். எப்ப துணி அவுக்க போறேன்னா? ஐயோ போங்க மாமா, நான் ட்ரெஸ் மாத்தணும். நானும் கட்டி விடுறதுக்கு தான் வந்திருக்கேன். நான் ஒண்ணும் சின்ன பாப்பா இல்ல, எனக்கு கட்டிக்க தெரியும். நீங்க உங்க வேலையை பாத்துட்டு போங்க. அது சரி, இந்த புடவை புடிச்சிருக்கா பாரு. எது மாமா? பாட்டி எனக்காக கொடுத்து அமிச்சாங்களா? யார் அது? புடிச்சிருக்கா இல்லையான்னு பாரு. உனக்காக நானே பத்து கடை ஏறி இறங்கி பாத்தி எடுத்து போடுறேன். முக்கா துட்டே வாடி கப்ப கிழங்கே கப்ப கிழங்கே கப்ப கிழங்கே. சார், சகலகலா வல்லவன் என்ற படத்தில் வரும் நேற்று ராத்திரி அம்மா என்ற பாடலை இந்த ராகத்தில் பாட வேண்டும்? உருப்படவே மாட்டீங்க. ஏதோ சங்கீதத்தை சினிமா டியூன்ல கலந்து சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க நினைச்சா சினிமா மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சங்கீதத்தை கோட்ட விடுறீங்களே. உங்களை சொல்லி குத்தம் இல்ல, உங்களுக்கு எல்லாம் என்னென்ன வாத்தியம் இருக்கும் பாரு, என்ன ஜோட்டாலும் அடிச்சுக்கணும். சார், குரல் இனிமையா இருக்க என்ன சார் செய்யணும்? சோடா பாட்டில, உடஞ்ச வளையல், பனாமா பிளேடு, இதையெல்லாம் சரிபங்கு உரல்ல போட்டு இடிச்சு சாப்பாட்டுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன், சாப்பிட்ட பிறகு 2 டீஸ்பூன், குரல் சுத்தம். பேர் என்னம்மா? பொருத்தமான பேர் தான் சார். சிவகவி பாதத்துல தியாகராஜ பாகவத பாடின பாத்தெல்லாம் எந்த ராகத்துல பாட வேண்டும்? உன் பேர் என்னம்மா? சுத்தீலா. சுத்தீலா? ஏமா என்னமா சொல்லிச்சது? என்ன சார் கேட்டீங்க? உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கற நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சா 10 காசாவது கிடைக்கும். வணக்கங்க. வாடகை தானே? இன்னும் 4 நாள்ல பையன்கிட்ட கொடுத்து விட்டுறேனுங்களே. இன்னும் 4 நாளா?
இன்னையோட வாடகை வந்து 4 மாசம் ஆச்சு. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். வேணே மாமா, இப்படி குந்து இந்தாயா, இது என் பொண்ணு, பேரு தேன்மொழி. இதுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும், குழந்தை பிறந்தா பாடுறதுக்கு ஒரு தாளாட்டும் சொல்லி கொடுத்த. எனக்கு வாடகை பாக்கியே தேவையில்லை. வரட்டா தேனு, வரமா. பாப்பா கவலையே படாத, 3 மாசம் தாளாட்டுல இருந்து கீர்த்தனை வரைக்கும் அசத்திடுறேன். முதல்ல குரு வணக்கம். ஓம் குருபியோ நமஹ. கொடுமை கொடுமைனு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்கு திங்கு ஆடிச்சான். எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியல. எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் வாய்க்கோளாறாவே இருக்கு. உங்க எல்லாரையும் விட அறிவிலையும் சரி, அழகுலையும் சரி, அடக்கத்திலையும் சரி, அவ ஒருத்தி தான். தனலட்சுமி, எல்லாரும் தேங்காய் முடிய போட்டுதான் பால் பாயசம் பண்ணுவாங்க. உங்க வீட்ல எப்படி தலைமுடிய போட்டா? ஐயோ, இது எப்படியோ தெரியாம வீட்டுல முடி இருந்தா குடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க. மாமா மேல படுத்திருக்கான், இந்த பால் கொண்டு போய் குடுத்துட்டு வா. பாலா? ஹார்லிக்ஸ் இல்ல? ஹார்லிக்ஸ் தான், கொண்டு போய் குடுத்துட்டு வா. கஸ்தூரி, ஏண்டி கக்கூசுக்கு தண்ணி வைக்கிறது இல்லையா? வந்துட்டீங்க.
அலை பாயுதே கண்ணாயின் மனம் அலை பாயுதே, உன்னானந்த மோகன வேணு கானம் அதில் அலை பாயுதே கண்ணா. என்னடா ஊர்ல நாலு பேர் கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தோமே, இங்க நம்மள வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்து மாமா கேவலப்படுத்தி தானே நினைக்காத.
வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒவ்வொரு மனுஷனும் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்கணும். நீ முன்னேறி தெரியல. ஆமா, வண்டிய திருப்பு. ஏப்பா, நீ எந்த ஊர் ராஜா? மகாபுரம் பக்கத்துல தான இருக்கு, பல்லவர் தான். நாங்க வாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம், நீ செல மாதிரி இருக்கிறிய. ஏனே செல எங்கேயாவது பேசுமா? செல பேசாதடா, தம் அடிக்கும் பாரு. இவ்வளவு எதுக்கடே என்னையே எடுத்துக்கோயே, தேரோட மாலை தெருவில்ங்கிற மாதிரி
என் புருஷன் வீட்டுக்கு போய் 15 வருஷம் ஆச்சு. நானும் உன்ன மாதிரி நம்பிக்கை இருந்திருந்தேனா தலையில முக்காட போட்டு மூலையில உட்கார்ந்துருப்பேன். நீ என்னடானா உன் மாமன் நீ பாடின பாட்ட கேட்கலன்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க. ஆமா அப்படி என்னதான் பாடின? அலை பாயுதே கண்ணா. அதான் எழுந்துச்சு போயிட்டா. இதோ பாருடி வர வர கர்நாடக சங்கீதம் நீக்கே பிடிக்கிறது இல்ல. இந்த காலத்து பிள்ளையானுக்கெல்லாம் டிஸ்கோ பாடுனடி. இப்படி கர்நாடகத்துல இருந்தா எப்படி? இதுக்குதான் உங்க அம்மாட்ட அன்னைக்கே சொன்னேன், ஸ்கர்ட்டு ஜீன்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுன. அப்ப என்னடானா 10 கடை ஏறி இறங்கி இந்த புடவைதான் உன பொருத்தோன்னு நான் சொல்ல சொல்ல வாங்கிட்டா. உனக்காக நானே 10 கடை ஏறி இறங்கி பாத்தி எடுத்து போடுவேன். ராஜ உத்தியோகம் வாங்கி தரலாம். திட்டம் போட்டு என்ன கேவலப்படுத்தணும்னு உன் வீட்டுக்காரர் எனக்கு வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. உங்ககிட்ட வேலை வேணும்னு கேட்டனா? உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடுப்பா, வேற வேலை வாங்கி தர சொல்றேன். வேற வேலை உன் வீட்டுக்காரரா? வேண்டவே வேண்டாம், அடுத்தடுத்து கார்பரேஷன் கக்கூசலதான் விடுவாரு. இந்த பாரு, நான் இது வரைக்கும் ஏமாந்தது போதும், இனிமே நான் ஏமாற தயாரா இல்ல. நாளைக்கே வீட்டுக்கு போய் சேர்றேன், வடி காசு விடு. ஏன்பா இப்படி பேசுற? நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் பாடுபடுறேன். இந்த பாரு, ஆளா எல்லாம் யாரும் ஆத்துல இறங்க மாட்டாங்க. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி அபிப்பிராயம் எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. வீணா கற்பனை பண்ணி மனசுல ஆசையை வளர்த்துக்காத. நாளை காலையில முத வண்டிக்கு ஊருக்கு புறப்படுற, என் பொட்டியல எடுத்து வை. பாட்டு விட்டு பாடிய மூட விடாக்காத, நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். ஏ புடவை பிடிக்கலையா? உங்களுக்கு தான் என்ன பிடிக்கல? இந்த புடவை நீங்க வாங்கி வந்ததா போய் சொன்னீங்க. நீங்க ஊர்ல இருக்கும் போது என்ன பத்தி நினைச்சீங்களோ இல்லையோ, ஆனா நான் உங்களை நினைக்காத நாளே கிடையாது. மேல இருந்த ஆசைனாலதான் இங்க வந்திருக்கேங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன உங்களுக்கு கட்டி வைக்கணும்னு அம்மா ராபாலா கனவு கண்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா உயிரே விட்டுடுவாங்க. இப்போது எனக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு. நான் உங்களுக்கு குத்தம் சொல்றேன்னு நினைக்காதீங்க மாமா. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மாமா அது ஏன் பிரஷ்? உங்களுக்கு புது பிரஷ் வாங்கி வச்சிருக்கேன். அது ஏன் பிரஷ் மாமா? பொண்டாட்டி பிரஷ்ல புருஷன் வளர்க்கறதுல ஒண்ணு தப்பு இல்ல.
லட்சுமி, உன்னை நான் எங்க வச்சிருக்க பாத்தியா? என் இதயத்தையே தொலைச்சு வச்சிருக்கேன், நீயும் அங்கேயே இரு. தாயின் மணி கொடி பாரி பாருமா. என்னடா இது, விட்டு விட்டு பாருது. விட்டதெல்லாம் இன்னும் ஒரு நாளைக்கு தனியா சொல்லி கொடுத்துக்கலாம். வேலையை கவனி பாத்தியார. நீ என்னையே எல்லாம் தனி பாடகை ஆவீங்கன்னு பார்த்தேன். எல்லாம் கோரஸ் தான், வந்து உக்காருங்க. லேட்டா வந்ததுக்கு ஆள் ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவீங்களே, எங்க சொல்லுங்க பாப்பா. இல்ல சார், எல்லாரும் ஒரே மாதிரி கதை தான் சொல்ல போறோம். இன்னைக்கு மகாலட்சுமி நோம்பு. மகாலட்சுமி நோம்பா? உங்களுக்குன்னு ஒருத்த இங்க அக்கறையா பொறுப்பா உட்கார்ந்து இருக்கனே, யாராவது யோசிச்சீங்களா? சரி சரி, நேற்று எதுல விட்டேன் தாய் குழந்தை, நேற்று பாத்தியா சம்பள பணம் கொண்டாட சொன்னார, கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் கேட்டாதான் கொடுப்பீங்களா? ஏமா, பணத்தை எடுக்க சொன்னா அந்த பக்கம் திரும்பிக்கிறியா? அதைத்தான் எடுக்கிறாங்க. எல்லாரும் என்ன மந்திரிச்சா தாயத்து கட்டிருக்கீங்க? தாயத்து இல்ல சார், நோம்பு கயிறு. இது எது கட்டுறது? அவங்க அவங்க புருஷன் நல்லபடியா இருக்கணும்னு தான். புருஷனா? அப்ப நீங்களா ஏன் கட்டிருக்கீங்க? மனசுல நினைச்சாரே கல்யாணம் கத்துக்கணும் தான். ஓ அப்படியா? யார் யாரு யார் யாரும் நினைச்சிருக்கீங்கன்னு ஒவ்வொருத்தர சொல்லுங்க பாப்போம். முதல்ல நீ சொல்லு. வேத யாரு? கமலஹாசன் தான். அது சரி, நீ யாரு? ரஜினிகாந்தா? இல்ல சார், எங்க அத்த பையன். அத்த பையனா? வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். எங்க இருக்காரு? செத்துட்டாரு. செத்துட்டாரா? அப்புறம் என்ன வேண்டி கிடக்கு? இல்ல சார், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர் தான் என் புருஷன் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆக போறதில்ல. அடுத்து நான் நினைச்சவர் என் எதிரிலேயே இருக்காரு சார். இத பாருமா, இந்த வீணான கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத. என் இதயத்தை ஒரு முக்கியமான ஆளு கொடுத்தாச்சு. நீங்க ஒண்ணு, நான் எதிர் வீட்டுல இருக்கிறவரை சொன்னேன் சார், அவர் டெய்லி என்ன பார்த்துதான் தலை வர்றாரு. நீங்க எல்லாம் கயிறு கட்டி என்ன பிரயோஜனம்? அவ யார நினைச்சு கட்டிருக்காளோ. வணக்கம் சார். ஆமா மகாலட்சுமி நோம்பா, கயிறு கட்டிருப்பிய, உக்காரு. பெரிய கயிறா கட்டிருக்கிறத பார்த்தா யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி தோணுது. தேங்காய் உடைச்ச மாதிரி டனால சொல்லிட வேண்டியதுதானே. எனக்கு வெக்கமா இருக்கு சார். சொல்லு, வெக்கப்படாம சொல்லு. கத்திரிக்காய் மொத்தம் கடத்துறக்கு வந்தான் ஆகணும். நான் யாரு நினைச்சிருக்கேன்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார். எல்லாருக்கும் தெரியுமா? எங்க ஒருத்தர கோரத்தா சொல்லுங்க பாக்கலாம். வேற ஒண்ணும் இல்லைங்க, இவர் இதயம் வெடிச்சு போச்சு ஒரு நாள் நடு ராத்திரி இப்படி எழுப்புறேன்னு தான் நான் கொட்ட கொட்ட முடிச்சுட்டே படுத்திருந்தேன். கஸ்தூரி தூரி, கஸ்தூரி தூரி. என்னடி ஒரு கனவு கண்டே. என்ன கனவு? தம்பியும் தனலட்சுமியும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. அதை ஏன் நினைச்சிட்டு படுத்திருந்தா அதான் கனவுல வரும். அது இல்லைங்க, மாலை மாத்திக்கிற மாதிரி கனவு கண்டா அபசக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப எனக்கு சகனம் சரியில்லை.
மாலை மாத்திக்கிறதுனா அது தப்புன்னு தான் சொல்லுவா. எதுக்கும் நாளை காலையில பெரியவாளை விசாரிப்போம். இல்ல மாமி, எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் முடிக்கிறது நல்லதுன்னு படுது. கவலையை விடு, நாளைக்கு ஒரு நல்ல ஜாதகாரனா பார்த்து பொருத்தம் பாத்துருவோம். இதுதான் தம்பியோட ஜாதகம். என்னமா இது, இந்த ஜாதகனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கணுமே. கேட்டியாடி, தம்பி தம்பி நீ தம்பி கம்பி நீட்டான் பாத்தியா? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. பார்த்துதாமா சொல்றேன், பையனோட பேர் சிங்காரம் தானே. ஏலக்கா கேட்டதுக்கு எரிப்புடைக்கை கட்டி கொடுத்தானா எவனோ? அந்த கதையா இருக்கு நீங்க ஜாதகம் சொல்றது. பையனுக்கு ஜாதகம் சொல்லுங்கன்னா அவங்க அப்பனுக்கு சொல்றீங்களே. கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? அது எங்க அப்பா ஜாதகம், அடுத்த பக்கம் புரட்டி பாருங்க. அவங்க அம்மா ஜாதகம் வரும், அதுக்கு அடுத்த பக்கம் புரட்டுங்க. இவ ஜாதகம் வரும், இவளுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லிடாதீங்க. பேர் லட்சுமிபதிங்க, அதுக்கு பாருங்க. லட்சுமிபதி முதல்ல இடத்து காலி பண்ணுங்க. வீடு காலி பண்ணு சொல்ற மாதிரி இருக்கு. நான் போய் முடி வெட்டிட்டு வர்றேன், தண்ணி போட்டு வை. அற்புதமான ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு உடையவன் ஒரு வினாடி முன்னாடி பிறந்திருந்தா எம்ஜிஆர் ஜாதகம், ஒரு வினாடி பின்னாடி பிறந்திருந்தா சிவாஜி ஜாதகம். ரெண்டுக்கும் இடையில பிரமாதமா அமோகமா இருக்குது. போங்க. சரி, பொண்ணோட ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க. பொண்ணு பிறந்த ஜாதகம் எழுதி வைக்கல, அவ வயசுக்கு வந்து குறிப்பு தான் எழுதி வச்சிருக்கோம். அதை வச்சு பொருத்தம் பார்க்க முடியல? ருதுவான குறிப்பு தானம்மா, அதை வச்சுதான் பொருத்தமே பார்க்கணும். சரி, இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிளையை தான் கட்டி வைக்கணுமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, இந்த பொண்ணுக்கு மாப்பிளை பாக்கும்போது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பாக்கணும். ஏ, தம்பி ஜாதகம் எப்படி இருக்கு? தம்பியோட ஜாதகம் நல்லா தான் இருக்குது. பொண்ணோட ஜாதகம் தான் என்னன்னு கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க. பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கம்மா. செவ்வாய் தோஷம்னா அப்புறம் எப்படி தாங்க? அது வந்துமா, செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள மாப்பிளையை தான் கட்டி வைக்கணும். இல்லன்னா அது அவளை சரிப்பட்டு வராது. அப்படி இல்லன்னா? ஏம்மா, நல்ல விஷயங்களை பேசிட்டு இருக்கும் போது ஏன் கெட்ட விஷயங்களை பேசுறோம்னு பாக்குறேன். பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க. மீறி கட்டி வச்சோம்னா பிள்ளையாண்ட மண்டைய போட்டுருவோம். அவங்க பைத்தியக்காரங்க, தோள்ல கை போடுவாங்க அப்புறம் வேற எங்கேயாச்சும் கை போடுவாங்க. கையெடுங்கண்ணா. அம்மா தாயே, இனிமே உன்ன தொடறானா பாரு. வேணா கொஞ்சம் பக்கத்துல நில்லுங்க. மாமா மாமா, என்ன சொல்ற? அங்க பாருங்களே, வெயிட்டும் அதிர்ஷ்டம் என்னன்னு பாத்துடுவோமா?
நான் என்ன மிஷின் உடைஞ்சிடுண்டி. ஐயோ வாங்களே. நீ நினைத்தவர்கள் உன் வலையில் விழுவார்கள். இதுல ஒன்றும் குறைச்சல் இல்ல. அப்படியா? எங்க நீ நில்லு பாக்கலாம். பிடிங்க, காசு கொடுங்க. நினைப்பவரை திருமணம் செய்து கொள்வது கடினம். இது கழற, இது வெறும் வெயிட் பார்க்கிற மிஷின். என்னடா அது வம்பா இருக்கு. தானா அழால, தானா இந்த பக்கமா எப்படி? நெஞ்சு வலி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும்போது பாதி வழியிலேயே உயிர் போயிடுச்சு. இன்னைக்கோட எட்டு நாளாச்சு, பொழுது விடுஞ்சா தாலி இருக்க போறாங்க. ஏமா, அந்த பையனுக்கு உடம்புல ஏதாவது கோளாரா? கோளாறாவது கீழாறாவது, அவ யாரு பேச்ச கேட்டா? நாள் பார்த்தாளா, நட்சத்திரம் பார்த்தாளா? இவனுக்கு என்ன தோஷமோ, அவனுக்கு என்ன தோஷமோ, பெரியவங்க பேச்ச கேட்டிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? சும்மாவா அந்த காலத்துல பெரியவங்க சொன்னாங்க நாள் பார்க்கணும், நட்சத்திரம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும்னு? முதல்ல யோசிக்காம இப்ப முட்டி முட்டி அழுது என்ன பிரயோஜனம்? என்னமோ சொல்ற சொல்ற, நீ இத போய் சொல்ல. போய் சொல்றேன். எத? ரெண்டுத்தையுமே தான். இந்த நிமிஷத்துல இருந்து நீ இந்த வீட்டில் இருக்க கூடாது, போடா வெளியே.
கூடாது, போட வெளியே. காதலிலே தோல்வியுற்றான் காளை இங்கே, அவனை காதலிலே தோற்க வைத்த கன்னி எங்கே, கவலைகளை மறந்திடவே இந்த தண்ணீர் ஊத்துங்கடா, நூறு மில்லி எண்ணிகள் வேணாம் வேணாம். பொம்பள மோகம் எல்லாம் பகல் வேஷம், வேலையில்லாமே வீணா அலைஞ்ச அந்த பரிதாபம். ஆம்பளைங்க பாவந்தான், பொம்பளைக்கு லாபந்தான். ஆசை வேணாண்டா நான் கண்ட பாடந்தான். வேணாம் வேணாம் பொம்பள மோகம் எல்லாம் பகல் வேஷம், வேலையில்லாமே வீணா அலைஞ்ச அந்த பரிதாபம். ஏமா, தங்க ஊசிங்கிறதுக்காக யாராவது கண்ணில் குத்திப்பாங்களா?
உன்னையும் மாமனையும் பிரிச்சு வைக்கணும்னு எங்களுக்கு என்ன ஆசையா? உன் தலையெழுத்து செவ்வா தோஷன ஆண்ட உன் தலையில எழுதிட்டான். இதுல யார் ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம்? இத உன் மாமன் கிட்ட சொன்னா அவனுக்கு என்ன புரியவா போறது? புரிஞ்சாதான் யார் என்ன செய்ய முடியும். நீயும் மாமனும் மாலை மாத்திக்கிற மாதிரி கனவு கண்டதா உங்க அம்மா என்கிட்ட சொன்னான். அப்பவே என் மனசுல திக்குன்னு பட்டுச்சு. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்துருச்சு. இத பாருமா, பொண்ணா பிறந்தவளுக்கு பெருமையே சுமங்கலியா சாகிறதாமா? இதையெல்லாம் நான் ஏன் உட்ட படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கேன்னா, எல்லார்ட்டையும் கலகலப்பா பேசிட்டு இருக்கேன்னா, உள்ளூர தினம் தினம் குமுறிக்கிட்டு இருக்கேம்மா. எனக்கு எங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளைங்க எல்லாருமே வரதட்சணை கேட்டே அவரை சாகடிச்சிட்டாங்க. அந்த நேரத்துலதான் எங்க ஆத்துக்கார் என்ன பொண்ணு கேட்டு வந்தாரு. வரதட்சணைய வேண்டாம், கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு கேட்டாரு. அந்த பதட்டத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என் ஜாதகத்தை பார்த்தா எங்க என் கல்யாணத்துக்கு தடை வந்துருமோ நினைச்சு எங்க அப்பா என் ஜாதகத்தையே மறைச்சிட்டாரு. என் கழுத்துல தாலி ஏறின 7வது நாளே எங்க ஆத்துக்கார் என்ன விட்டு போனவர் தான். 15 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த திசையில் இருக்காரு என்னன்னு எனக்கே தெரியாது. நான் போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. உன்னை என் மகளா நினைச்சு சொல்றேம்மா. நான் பட்ட கஷ்டம் நீயும் படக்கூடாதாமா இதெல்லாம் கூட சொல்றேன். எழுந்திரிமா. இந்த தெய்வத்துக்கிட்ட ஏ தெய்வமே என் தலையில ஏன் இப்படி எல்லாம் எழுதினேன்னு 4 வார்த்தை உறக்க கேட்டுட்டு எழுந்திரிச்சு குளிக்கவாமா. காலம் பூரா காப்பாத்துவாங்க சொல்லும் போது அது நியாயமா தான் படுது. ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு, ஒரு மனுஷனுக்கு ஒரு சொன்னது அதான் சார். எங்க அக்கா பெத்து வச்சிருக்கா ஒரு குட்டி பொக்கிஷம், அவரை இன்னைக்கு பார்த்தேன்.
அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். அட என்ன சார் நீங்களும் அவங்களோட சேர்ந்து பேசுறீங்க? அவங்க இடத்துல நீங்க இருந்தாலும் நீங்களும் அதே தான் சொல்லுவீங்க. அட என்ன விடுங்க சார், அப்புறம் பேசிக்கோ. ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 8th ஸ்டாண்டர்ட். இத படிச்சிட்டு தான் இந்த குதி குதிக்கிறீங்களா? ஆமா, நீங்க ஒரு பிஏ படிச்சா போதுமா? குழப்பாதீங்க சார், நாளையில இருந்து நீங்க பிஏ. பேச்சு தமிழ் எனப்படுவது தினசரி நாம் பேசும் கொச்சை தமிழ், அதாவது லோக்கல் லாங்குவேஜ். இதில் வார்த்தைகள் பருமனாகலாம், இழைக்கலாம், தேயலாம், அல்லது பிறமொழி வார்த்தைகளை கோர்த்து கொண்டு அங்கும் இங்கும் மேயலாம். உதாரணமாக சென்னையில் உள்ள ஹாமில்டன் பிரிட்ஜ் எனப்படுவது உருமாறி அம்பட்டன் வாராவதியாகி மறுபடியும் ஆங்கிலத்தில் பார்போஸ் பிரிட்ஜ் என வழங்கப்படுகிறது. இதில் இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? அளவு கடிமை யூஸ் பண்ணா பொருள்கள் மட்டும் இல்ல சார், வார்த்தைகளும் தேஞ்சிடும். இப்பதான் புரியுது இந்த பெஞ்ச நீ ஏன் இத்தனை வருஷமா தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு. ஓசியில தேக்குற மாச மாசம் ஃபீஸ் கட்டல எவன்டாவ சொல்ல மாட்டீங்க? ரெகுலர் காலேஜ் கலாட்டா பண்ணி ஃபெயில் ஆனதுனாலதான் இங்க டூட்டர் காலேஜுக்கு வந்திருக்கீங்க. இங்க கலாட்டா பண்ணி ஃபெயில் ஆனீங்க, உங்களுக்கு செத்த காலேஜ்ல கூட இடம் கிடைக்காதே. ஜாக்கிரத சார். எவன்டாவ என்னப்பா போன் வந்து ஹலோ என்ன சார், உங்க குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சே. என்னது, ஏன் குரல் மாறி போச்சா? பின்ன இருக்காதா, தினம் பசங்களோட கரடியா கத்தி கத்தி ஒரு லிட்டர் எருமைப்பால் சாப்பிட வந்திருக்கு. என்னது, என்னோட ரெண்டாவது சம்சாரத்துக்கு மூணாவது பிரசவம் ஆகி போச்சா? ஏன்பா உனக்கு என்ன நம்பர் வேணும்? ஓஷாஸ்பத்திரியா? இது டூட்டோல் காலேஜ். போன வை, முடிக்காத வைடா. ஹலோ வாயா சங்கீத பூஷணம், எங்க ரொம்ப நாளா உன்ன இந்த பக்கம் காணோம், சௌக்கியமா இருக்கிறியா? நல்ல சௌக்கியம் சார். நம்ம ஃப்ரெண்டு பேரு லட்சுமிபதி. அதனால என்ன, எனக்கு ஆட்சேபட இல்ல. சொல்லுங்க நான் என்ன செய்யணும்? சுருக்கமாவே சொல்லிடுறேன் சார். சார் அவங்க அக்கா பொண்ண லவ் பண்ணாரு, அவங்க திடீர்னு படிக்கலங்கிறத சுட்டி காட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா பாவமே, படிக்கலங்கிறதுக்காக ஒரு பொண்ணை வீட்டை விட்டு தரத்தலாமா? அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயி போச்சுன்னா? நீங்க ஒண்ணு பொண்ணு அனுப்பல சார், இவர அனுப்பிச்சிட்டாங்க. I am sorry. சொல்லு. இவருக்கு எப்படியாவது ஒரு பிஏ டிகிரி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும், இவருடைய காதல் நிச்சயம் நிறைவேறிடும். கரெக்டான இடத்துக்கு தான் நீ இவரை கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த காலேஜில் படிச்சு பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ நிச்சயமா கல்யாணம் நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னால இந்த இடம் கல்யாண மண்டபமா இருந்துச்சு, அதை இடிச்சு தான் நான் டூட்டோல் காலேஜ் கட்டி இருக்கிறேன். தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? 8th கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நீங்க தான் 1st படித்தவர்கள் பிஏ எழுதலாம்னு போர்டு போட்டிருக்கீங்களே, 8th ரொம்ப சுலபம் இல்லையா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில நோ சான்ஸ், பட் பகல்பூர் இருக்குதே தம்பி, அங்க தள்ளி விட்டுருவேன். அதுக்கு முன்னால ஒரு சின்ன இன்டர்வியூ. எதுக்கு சார்? எதுக்கா? தம்பிக்கு அடிமட்டத்தில் அறிவு எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஐ மீன் ஃபண்டமெண்டல் நாலேஜ் கேட்கலாமா? அதெல்லாம் எடுத்து வாங்கிடுவாரு சார். காலேஜுக்கு தவிர திருவள்ளுவர் மாதிரி பிறவிலே ஞானம். அப்படியே எங்க ஒரு குரலை எடுத்து விடு. என்ன குரல் சார்? உனக்கு எது ஈஸியா வருமோ அதை விடு. திருவள்ளுவருக்கு மிமிக்ரி தெரியுங்கிற விஷயத்தை ஓ மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் க்வெஸ்டன், காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்டது கீமூலியா கீபீலியா? துப்பாக்கியில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்டன், உலகத்திலே பெரிய முட்டை எது? யானை முட்டை. உலகத்திலே சின்ன முட்டை கொசு முட்டை. இவனுக்கு பிஏ, உன்னோட சிவாசி. கெட் அவுட். துபாய் போன்ற அரபு நாடுகளில் வேலைக்கு ஆட்கள் தேவை. தகுதிகள்: திடகாத்திரமான உடற்கட்டு, உயரம் 5.5 மேல், படிப்பு தேவையில்லை. ஓகே. சம்பளம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகம். விவரங்களுக்கு அறையன் 19 ஹோட்டல் அவுரங்கசீப். உங்களுக்கு என்ன ஒரு வேலை, அதுவும் துபாயில. நீங்க மட்டும் மனசு வச்சா ஆயிரக்கணக்கா, ஏன் லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம். ஆனா நீங்க மனசு வைக்க மாட்டீங்க. ஏன்னா வேற ஒரு இடத்துல மனசை வச்சிட்டீங்க. இந்த பாருங்க
சுத்தி வளைச்சு பேசாதீங்க. நான் இங்க இருக்கிறது பாரமா இருந்தா நேரடியா சொல்லுங்க, இடத்த காலி பண்றேன். பாரமா? பலமே நீங்க தான் சார். உங்க உதவியால என் காரியமோ, என் உதவியால உங்க காரியமோ, ஒரே மாசத்துல ஓஹோன்னு முடிய போகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்ல காலம் பிறக்க போகுது. நீங்க தான சிவராமன்? நானே தான் சிவராமன். நீங்க போஸ்ட்மேன் சம்சாரமா? போஸ்ட்வுமன். என்ன சார், எனக்கு முன்னாடி துபாய்க்கு அப்ளிகேஷன் போட்டுட்டீங்களா? அட, நீங்க ஒண்ணு வழக்கமா எழுதுற மாதிரி டிவிக்கு சான்ஸ் கேட்டு எழுதியிருந்தேன். என்ன பதில் போட்டிருக்கா? வழக்கமா வர்ற மாதிரி இல்லைன்னு பதில் வந்திருக்கோம். வணக்கம். கலைஞர்களை ஊக்குவிக்க அடுத்த வாரம் இளந்தண்டல் பகுதியில் திரு சைதி சிவராமன் அவர்கள் பாடுகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தனலட்சுமி வாமா. எனக்கு பசி இல்லை. வெறும் வயித்தோட படுக்கூடாதுமா, ஒரு வா வந்து சாப்பிட்டு படுத்துக்கோ. நான் சொல்றேன்ல, விடுமா. என் கண் இல்ல. என்னது, உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குதே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சொன்ன கேளுமா, உமா கூட்டிட்டு சாயந்தரம் டாக்டரை பார்க்க போமா. நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா சீக்கிரமா செத்து போயிடுவேங்கன்னு ஜோசியர் சொன்னாரு. ஏன்னா எனக்கு செவ்வா தோஷமா, அதனாலதான் அம்மா நானும் இதை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டோம்.
வாங்க. உட்காருங்க. அம்மா அப்பாலாம் சௌக்கியம் தானே? அம்மாவுக்கு காஃபி கூல் ட்ரிங்க்ஸ். அம்மா சொன்னானா உனக்கு எங்கிட்டு போச்சு அறிவு? இது ஒரு பெருசா படிச்சு கழிச்சுட்டாரு. உன் தோஷம் என்ன கொள்றதா இருந்தா இந்நேரம் எனக்கு ஏதாவது ஆயிருக்கணும். அதெல்லாம் புருஷன் பொண்டாட்டி ஆனாதான் பலிக்குமா? இப்ப மட்டும் என்ன வாழுது? அது ஒண்ணு மட்டும் பண்ணல. அதான் தாலி மட்டும் கட்டிடணும், அந்த தோஷம் விஷயம் பேசிருக்க மாட்டாங்க பாரு. அம்மா அது என்ன இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு மட்டும் என்ன பாக்கணும்னு ஞான உதயம் வந்துருச்சு? நீங்க துபாய்க்கு போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன துபாயில பொண்ணுங்க மேல கை வச்சா? கைய வச்சா கைய வெட்டி கையில குடுத்துடுவாங்களா? பால் சொம்பு பத்தடி இருக்கும் போதே பாயிர பூனை பாத்திரத்துக்குள்ள விட்டா சும்மாதான் இருக்கும். அவனை சொல்லி குத்தம் இல்லடி. ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு அந்த வீட்டுல இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம். இவனை நம்ம அங்க தங்க வச்சோம் பாரு, நம்மள சொல்லணும். இப்ப அவனா போறேன்னு குதிச்சான். மாசம் மாசம் கடுதாசி எழுதி அவனை மடக்கி வீட்டோட மாப்பிள்ளையாக்கலான்னு பார்த்தா இப்ப அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஒதுக்குனா எப்படி? அவனுக்கு ரோஷம் இருக்காதா என்ன? ரோஷமா? அதான் அந்த பிள்ளைக்கு தோஷம்னு சொல்லிட்டாங்கல்ல, பின்ன அதுக்கு அங்க தங்கிட்டு இருக்கணும். நேரா புறப்பட்டு வந்து தர வேண்டியதானே? அவன் கூட்டாளிங்களை விட்டு பிரியறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டப்படுவான். கடுதாசியில எழுதிருக்கிறத பார்த்தா அந்த பிள்ளை இவன் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆழமா பதிஞ்சிருக்குமா? நம்ம பையன் மனசு பத்தி நமக்கு தெரியாது. பிள்ளைங்க மனசா பதிஞ்சு பதிஞ்சு நம்ம பையன் நெஞ்சு பள்ளமாவில போயிருக்கு. இப்படி அவனை குத்தம் சொல்லி பொழுத ஓட்டிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு எட்டு மெட்ராஸுக்கு நேர்ல போய் என்ன ஏதுன்னு கண்டுகிட்டு வாங்க. இந்த விஷயத்துக்கெல்லாம் நான் நேர்ல போய் பேசணும்னா பெரிய மனசா நானா அவனு தெரியாம போயிடும். இப்ப என்ன கடுதாசி தானே வந்திருக்கு, தந்தி வரட்டும் பாப்போம். தனலட்சுமி வாங்க தம்பி உட்காருங்க. அப்புறம் இருங்க வர்றேன். இருங்க எங்க போறீங்க? காபி கிப்பிலாம் வேணாம், சும்மா பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன். அப்படியே தனலட்சுமி இருந்தா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? டிவியில இந்த வாரம் இளங்கண்டல் பகுதியில ஒரு நல்ல ப்ரோக்ராம், தனலட்சுமி அவசியம் பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றீங்க. என்னங்க மொட்டையா நல்ல ப்ரோக்ராம் தானே சொன்னேன். யாரு பாடுறாங்கன்னு நீங்க கேக்கலையே? யார் பாடுறாங்க? வேற யாரு, நான் தான். ஓஹோ அப்படியா? ஆமா, நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். தனலட்சுமி ஏன் பாட்டு கிளாஸுக்கு அனுப்புறது இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, தனலட்சுமி சின்ன வயசுல இருந்தே என் தம்பிக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு நானும் என் வீட்டுக்காரும் முடிவு பண்ணிருந்தோம். ஆனா நாம ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைச்சிடுச்சு. ஏங்க தனலட்சுமிக்கு உங்க தம்பிய பிடிக்கலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. தனத்துக்கு செவ்வா தோஷமா, அதனால செவ்வா தோஷம் உள்ள பையனை தான் கட்டி வைக்கணும்னு சொல்றாங்க. ஓஹோ, தனலட்சுமி பாட்டு கிளாஸுக்கு வராததுக்கு இதுதான் காரணமா? வெரி குட், தனலட்சுமி கட்டிக்க மறுபடியும் நமக்கு ஒரு சான்ஸ். ஐயோ, அப்ப நீங்க கடைசியா என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என்னங்க பண்றது, அவ ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை பார்த்து கட்டி வைக்க வேண்டியதுதான். கரெக்ட், அதுதான் அருமையான யோசனை. நீங்க கூட உங்களுக்கு தெரிஞ்ச பையன் யாராவது இருந்தா சொல்லுங்க. இவங்க கண்ணுக்கு என்ன எல்லாம் தெரியலையா? கவலை விடுங்க, இன்னையில இருந்து இந்த பிரச்சனையை சொந்த பிரச்சனையா எடுத்துக்கிறேன். தனலட்சுமி வந்தா மத்த இருக்கட்டுமே, ஸ்பெஷல் கிளாஸ்னா கட்டே அடிக்க கூடாதா? அதுக்கு இல்ல மாமா, நிறைய பாடம் போகுது. இதுவும் பாடம் தான், வாழ்க்கை கல்வி ஒவ்வொருத்தரும் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது. பாடத்தை ஆரம்பிப்போமா? ஐயே ஆசைய பாரு, நீங்க ஒன்னும் சொல்லி கொடுக்க வேண்டாம். நேரம் காலம் வந்தா அவங்க அவங்க தன்னாலே கத்துப்பாங்க. சரி சரி, சட்டுப்பிட்டுன்னு சொல்ல வேண்டியது சொல்லுங்க, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. அதாவது யார் யார் வீட்டு பொண்ணையோ கூட்டிட்டு தைரியமா சுத்துறான். இங்க என்னடானா, நீ எனக்கு முறை பொண்ணு, கிட்டத்தட்ட அரை பொண்டாட்டி மாதிரி. ஆள் குட்டையா இருந்தாலும் பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கான்னு பார்த்தா ரொம்ப தான் பியூ பண்ணிக்கிறீங்க. ஐசே விளப்பா ஒன்னு ஐம்பது ரெண்டு கொடு. என்ன சார் ஒரு ரூபாய் கொடுக்குறீங்க? பின்ன ஒரு ஐஸ் 50 காசுன்னா எவ்வளவு கொடுப்பாங்க? உனக்கு கணக்கு தெரியாது? எந்த ஊர்ல கொடுக்குறாங்க ரூபாய்க்கு ரெண்டு ஐஸ்? நீ தானே சொன்ன காதுல பஞ்சா வச்சுக்கிற 1.50. யோ என்னங்கிற, என்னன்றியா? நாம பிளேட் வேணுமா கேட்டுக்கினியா?
தம்மா துண்டு பிளேடு போதும் கீசிடுவேன். மானத்தை வாங்கதையா, உண்மையிலே என்கிட்ட காசு இல்ல. காசு இல்லையா? சைட்ட தள்ளிக்கிட்டு வர மட்டும் தெரியுது, துட்டை எடுத்துக்கிட்டு வர வேணும். ஏய், அனாவசியமா பேசுனா நடக்கறதே வேற. சும்மா இருங்க. இந்த 2 ரூபாய் நீ ஏன் கொடுக்குற? சும்மா வாங்க. உங்களோட பெரிய தொந்தரவா போச்சு, பேசாம உட்காருங்க. அங்க என்ன பார்வ? கண் இருந்தா 4 பக்கம் பார்க்கதான் தோணும். அப்படியா? பாருங்க பாருங்க, கண்குள்ளர பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வேணும், ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் கட் அடிச்சுட்டு வந்தேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். ஏய், என்ன முணுமுணுக்குற? இல்ல சார், நான் ஒன்னும் முணுமுணுக்கல. நான் இருக்கிறது உங்களுக்கு இடைஞ்சலா இருந்தா சொல்லுங்க, நானே எந்திரிச்சு போயிடுறேன். ரொம்பதான் முறுக்கிக்கிறிய. முறுக்கு முறுக்க, கை முறுக்க, கை முறுக்க, முறுக்கி முறுக்கு வாங்கினேன். எவ்வளவு? 1.50 காசுனே. இன்னொரு தடவை சொல்லு. 1.50. எந்திரிச்சு போலாம். அக்கா அக்கா வாங்க சொல்லுங்க. ஏய் பட, போனி ஆகலனே, வாங்கிக்கணே. போறாங்க. சரியா, கஞ்சின போய் லவ் பண்றீங்களே? மர வச்சவன் தண்ணி ஊத்தாமலா போயிடுவான். உனக்குன்னு ஒரு இடிச்சவாய நிச்சயமா கிடைப்பான். அவன்கிட்ட 5 10 கறந்துக்க. ஏன்னா உன் ஜாதகம் அப்படி. சனி வக்கரிச்சு புதன் ஆட்சி பெற்றால் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ரீகன் தான், அதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி குரு வக்கரிச்சு சனி உச்சம் பெற்றால் திருப்பதியில நின்றுதான் NTR ஜெயிக்கணும். வணக்கம் சார். வணக்கம். என்னங்க எல்லாம் தெரிஞ்ச மேட்டரா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தெரிஞ்ச மேட்டருங்கிறதுக்காக நான் சொல்லலைங்க. அவங்க உங்க ஜாதகம் சொல்லுது, அதை நான் கட்ட போட்டு சொல்றேன். உங்க ரேட் எப்படி? 100. 100? எல்லாரும் வாங்குறாங்க, நான் அப்படி வாங்குறது இல்லைங்க. 50. 50? ஏன் வாங்கக்கூடாது? உங்க தகுதிக்கு நீங்க ஏன் 50 வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்கறாங்க. நான் வாங்குறது இல்லைங்க. 25. 25? யூனியன் ரேட்டுங்க, அது நமக்கு பிடிக்காது. 10. 10? அந்த நம்பரே நமக்கு பிடிக்காதுங்க. நமக்கு பிடிச்ச நம்பர் 5. 5ங்களா? 5ங்கிறத 10ஆவே தரேன். முதல்ல நம்ம கைய பார்த்து நான் கேட்கிற 4 கேள்விக்கு நெருக்கணும் பதில் சொல்லணும். நானே கிணத்துல மீன் பிடிக்கிறவன், இவன் கிண்ணத்திலேயே மீன் பிடிச்சுமா போல் இருக்க. நமக்கு கல்யாணம் ஆயி எத்தனை வருஷம் இருக்கும்? அந்த காங்கையும் காலமா இருக்கும், எப்படியும் 6 வருஷம் இருக்கும். 6 வருஷம் ஆகுதுங்களே? 6 வருஷமா? நேத்தோட கல்யாணம் ஆகி 6 வருஷம் முடிஞ்சதுங்க. நமக்கு எத்தனை பசங்க? இவன் சும்மாவே இருந்திருப்பான், வருஷத்துக்கு ஒண்ணுனா கூட 6 பசங்க இருக்கணுமே. கரெக்ட் சார். இந்த 6ல ஆண் எத்தனை பெண் எத்தனைன்னு கேட்டா இது 3 அது 3ன்னு சரியா சொல்லிடுவீங்க. இப்ப ஒரு புது கேள்வி, நமக்கு என்ன தொழில்? என்ன பெங்களூர்ல கிடைக்க போறான்? பார்த்தா லோக்கல் ஆள் மாதிரி இருக்கான். இரும்பு சம்பந்தப்பட்ட வேலையில தான் நீங்க இருக்கணும்னு வேக சொல்லுது. உண்மையிலேயே நீங்க கிரேட் சார், அசத்திட்டீங்க. உங்கள மாதிரி ஒரு ஜோசியத்தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்றீங்க? என் பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற மாதிரி ஒரு டூப்ளிகேட் ஜாதகம் எழுதி தரீங்க. என்ன மத்த மாதிரி பொய் பித்தலாட்டம் பண்ண ஜோசியம் நினைச்சியா? நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் சுத்தமா சொல்ற ஒரே ஆள் இந்த ஏரியாவிலே நான் தான். நமக்கு இந்த பொய் பித்தலாட்டம் பிடிக்காது. ஏயோ, இப்பதான் எனக்கு 6 குழந்தை இருக்குதுன்னு அண்ட புழுகு புழுகுன்னு என்கிட்ட எரியல விடுறியா? ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இப்ப என் பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற மாதிரி ஜாதகம் எழுதி கொடுக்கல, உன் ஜாதகத்தை ஊர் புற சொல்லிடுவேன். எப்படி நமக்கு யோசனை? தம்பி, ஏன் ஜாதகம் இன்னைக்கு சரியில்லை தம்பி. உங்களுக்கு செவ்வாய் தோஷம் என்ன? புதன், வியாழன், வெள்ளி எல்லா தோஷமும் இருக்குன்னு எழுதி தரேன். ஆளை விடு தம்பி. ஒன் டூ த்ரீ ஃபோர்
போனிய விடாத. ஒரு முக்கியமான விஷயமா போறேன். முக்கியமான விஷயத்துக்கு போனிய விடுறதுதானே நம்ம சம்பிரதாயமே. இது அதி முக்கியமான விஷயம். ஹலோ என்ன சார், டிவி புதுசா வாங்கினீங்களா? புதுசா ரிப்பேருங்க. ஏன் தவறிக்கு வந்துருச்சா? தவறி விழுல, என் பொண்டாட்டி தெரிஞ்சே கீழே தள்ளிட்டேன். ஏன் சார், உங்களுக்கு என்னாச்சு? நேத்து எவனோ இளந்தண்டல் பகுதியில பாடினாலும் அத பார்க்க பொறுக்க முடியாம கோபத்துல டமால் போட்டு உடச்சிட்டான். அவ்வளவு நொறுங்கிடுச்சு. மூணு மார்க்கெட்டு எடுத்துட்டு போறேன். தம்பி ஒரு பாக்கு கொடுப்பா. நேத்து நீ தானே டிவியில பாடுன? ஏன் சார், நீங்க பாத்தீங்களா? பார்த்தது மட்டும் இல்ல, எழுதிய வச்சிருக்கிற. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இனிமேல் டிவியில பாடுறதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. நாங்க 100 பேர் சேர்ந்து உண்ணாவிரதம் இருப்போம். இனிமே பாடுவியா? பாடுறானா பாட்டு. தனலட்சுமி வாங்க சார், உட்காருங்க. என்னம்மா, வீட்டுல யாரும் இல்லையா? இப்பதான் 5 நிமிஷம் இருக்கும், அம்மா அப்பா வெளியில போறாங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா சார்? முக்கியமான விஷயம் ஒண்ணு இல்ல, பாட்டு கிளாஸ் ஒண்ணு இருக்கிறதே நீ மறந்துட்டியா? சாரி சார், எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, அதான் வர முடியல. அத பத்தி நான் கூட உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைச்சேன். இப்ப என்ன, ரெண்டு பேரும் தனியா தானே இருக்கோம் சார்? உங்களுக்கு இந்த ஜாதகம் சகுனம் இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாதுல்ல சார்? சில நேரங்கள்ல நம்பிக்கை உண்டு, சில நேரங்கள்ல நம்பிக்கை இல்ல. ஜாதகம் நமக்கு எப்ப சாதகமா இருக்கோ அப்ப மட்டும் நம்புறது. நீ ஏன் கேக்குற? உனக்கு செவ்வாய் தோஷம், நம்புறதா வேணாமா? என்ன உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? என்ன அப்படி கேட்டுட்ட? உன்னை பத்தின ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச் பை இன்ச் வாட்ச் பண்றதுதானே என் வேலையே. அப்படின்னா இத பத்தி எங்க மாமா கிட்ட பேசுனீங்களா? உங்க மாமா கிட்ட நான் எப்படிமே பேச முடியும்? இது வரைக்கும் அவரை நான் மீட் பண்ணவே இல்லையே. என்ன சார் சொல்றீங்க? நிஜமா சொல்றமா, உன் மாமா கருப்பா சாப்பான்னு கூட தெரியாது. போய் சொல்லாதீங்க சார். என்னம்மா அது, நீ கேக்குறத பார்த்தா உங்க மாமாவை நான் என் வீட்டுல ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுவ போல் இருக்க. ஆமா சார், உங்க வீட்டுல இருக்காரே அவர் தான் எங்க மாமா. தயவு செஞ்சு எங்க மாமா கிட்ட இதுக்கு ஒரு யோசனை சொல்லுங்க. நாட்டுல எவனுக்கு லவ் ஃபெயிலியரானாலும் முதல்ல சொல்ற வார்த்தை தங்கச்சிதான். நான் மட்டும் என்ன விதி விளக்கா? கவலையப்படாதம்மா, உனக்கு ஒரு அண்ணன் இருந்தா என்னென்ன செய்வானோ அது அத்தனை நான் செய்யறேன். அங்கிள் அங்கிள், நேத்து நீங்க தான் டிவில பாடுனீங்க. ஆமாமா, பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. மறுபடியும் எப்ப பாடுவீங்க தெரியலம்மா. ஆமா, நீங்க சினிமால பாடக்கூடாது, அதுக்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்கணும். ஐயோ, அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே சான்ஸ் கிடைக்கும். எடா கஜா, உன் வாத்தியார் பொண்ணு பார்க்க போயிருக்காரு, வெற்றியோட திரும்புறா. சார், காதலிக்கிறதுக்கு முன்னாடி அவன் முகத்தை ஒரு தடவை கண்ணாடியில பாத்துக்கணும். நீ சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா போல் இருக்க. உங்க வீட்டு அழகா எங்க வீட்டு அழகா? அழகோ அழகு, கொள்ள எழவு போங்க. அப்ப இவருக்கு ஏண்டா அந்த ஆசை? இதே கேள்விதான் நானும் பல முறை கேட்டேன். ஆசை யார விட்டது? கேட்டா கண்ணாடி குத்த சொல்றாரு. சிரிக்காதீங்க சார், ஏற்கனவே உங்க அக்கா பொண்ணு வேற வீட்டை விட்டு தரத்தி தான் சொன்னீங்க. எதுக்கும் ஒரு தடவை கண்ணாடிய பாத்துக்க நல்லது. என்னடா மிஞ்சின பதார்த்தம் இதான வேணாங்கிறது? கொஞ்சம் விட்டா நெஞ்சில மிதிப்பிய. ஆமா, ஓ வாத்தியார் லவ் பண்ற பொண்ணை பத்தி என்கிட்ட சொல்லு. என் சைட்ல ஏதாவது உதவ முடியுமான்னு யோசிக்கிறேன். யோசிக்கிறீங்களா? உங்களை எதுக்கு இங்க சோத்தை போட்டு வளர்க்கறாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் ஒரு நட்பு தான். என்னடா நட்பு இல்ல சார், நடிப்பு. என்னடா சொல்ற? அவருடைய சைட்டுக்கு ஒரு தாய் மாமன் இருக்கானா, அவர் அடிக்க இவருக்கு தில்லி இல்ல, அதனாலதான் உங்களை வளர்க்கிறாரு.
அப்படி என்ன அந்த பொண்ணு பெரிய கிளியோ பற்றாவ? கிளியோ பற்றியோ எளியோ பற்றியோ போட்டோவை காட்டுறேன் பாருங்க. போய் மாலதி விட்ட சம்பள பணத்தை வாங்கிட்டு வா. வாங்க சார். பொண்ணுக்காரி என்னாச்சு? எங்கிட்டயே மறைச்சிட்டீங்க பாத்தீங்களா? என்ன சார் சொல்றீங்க? என் மனைவிதான் உங்க காதலின்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்போ தனலட்சுமியோட பாட்டு வாத்தியார் நீங்க தானே? நேற்று வரைக்கும் பாட்டு வாத்தியார மட்டும்தான் இருந்தேன். எப்ப உங்க காதலின்னு தெரிஞ்சதோ அண்ணனாவும் ஆயிட்டேன். ஆமா, கல்யாணத்துக்கு என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அதுதான் சார் எனக்கு ஒண்ணும் புரியல. போன கையோட கல்யாண தேதியை குறி. இப்ப நான் செய்ய போற வேலையில அவன் கைகாலெல்லாம் தந்தி அடிக்க போகுது பார். சார், நான் புறப்பட்டு வரும்போது கூட எங்க அம்மா கிட்ட சரியா சொல்லிட்டு வரல சார். சார், நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு நடந்திருக்கா சார்? உங்களை உடனே பார்க்கணும் போல இருந்திருக்கோம், அதான் தந்தி கொடுத்துருக்காங்க. இல்ல சார், நான் எங்க இருக்கேன்னு அட்ரஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எனக்கு தந்தி அடிச்சிருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். அந்த அரசவரம் மோதிரத்துக்கு 150 ரூபாய் தந்தான் சார். வண்டி எத்தனை மணிக்குன்னு சொன்னீங்க? அம்மா, 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 அம்மாடி உடம்புக்கு என்ன? எனக்கு என்ன கேடு? குத்துக்கலாட்ட நல்லா தான் இருக்கேன். ஊர்ல உங்க அக்கா மாமாலாம் சவுக்கியமா இருக்காங்களா? என்ன விளையாடுறீங்களா?
என்ன சீரியஸா இருக்க, எனக்கு தந்தி அடிச்சே வர சொன்னேன். இரு, உங்க அப்பா வருவாரு, ஆறாமற கேளு. இந்த அதை கொஞ்சம் அடி. இது அடிக்க உன் மெட்ராஸ்ல இருந்து வர சொன்னேன். வர வர நானாவே உங்களுக்கு ரொம்ப கிண்டலா போச்சு. என்னடா தந்தி வந்துச்சா? வராமையா இங்க வந்த? ஓ தம்பி, சூடா வந்திருக்கிறான். சாகா, ஒரு கிளாஸ் மோர் இருந்தா கொண்டாந்து கூட. ஏப்பா, மெட்ராஸ்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? எல்லா விவரமும் எனக்கு தெரியுமாடா. தெரியுமா? ஏப்பா, நீயே யோசிச்சு சொல்லு. அக்கா செய்யறது நல்லா இருக்கா? ஏய், உனக்கே தப்புன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எனக்கு தெரியாதா? இந்த மாதிரி விஷயமெல்லாம் கொஞ்சம் விட்டு தண்ட பிடிக்கணும். சரி, ஒரு பத்து நாளைக்கு இங்க தங்கி இருந்து வராத புடவை பாக்கெல்லாம் வசூல் பண்ணிக்கிட்டு இரு. அதுக்குள்ள நானும் உங்க அம்மாவும் மெட்ராஸுக்கு போய் அதை எப்படி முடிக்கணுமோ அப்படி முடிச்சிருவோம். ஏன்னா ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். மெட்ராஸ்ல 14 அடுக்கு மாடி கட்டடம் இருக்குன்னு சொல்றாங்களே, நிஜமாவே அத்தனை அடுக்கு இருக்கா? நீங்க போனீங்களே, அதை எண்ணி பாத்தீங்களா? இதே கேள்வியே குறைஞ்சது 1000 பேத்துக்கிட்டயாவது கேட்டிருப்பேன். மெட்ராஸ் என்ன 7 கடல் தாண்டியா இருக்குது, 80 கிலோமீட்டர் தானே. பச்சை பிடிச்சா 2 மணி நேரத்துல போய் இருட்டு வந்துடலாம் இல்லையா? டேய், நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஒரு நாளைக்கு மெட்ராஸுக்கு போய் 14 அடுக்கு மாடி கட்டடத்தை பாக்கத்தான் போறேன். ஏன்னா அந்த வீட்டுக்காரருக்கு எவ்வளவு வாடகை வரும்? எந்த வீட்டுக்காரருக்கு? இந்த 14 அடுக்கு மாடி கட்டடம் போட்டாங்க. டேய், அது யாருக்கு சொந்தம் இல்லடா, அது இன்சூரன்ஸ் ஆபீஸ். இன்சூரன்ஸா? இன்சூரன்ஸா? நீ மாசம் மாசம் பணம் கட்டிட்டு வரணும். திடீர்னு செத்து போயிட்டேன்னு வச்சுக்க, அந்த பணம் உனக்கு கொடுத்துருவாங்க. என்னது, நீங்க கூட முட்டாள்தனா பேசுறீங்க? நான் செத்து போயிருவேன்னு சொல்றீங்க, அப்புறம் யார்ட்ட பணம் கொடுப்பாங்க? டேய், இவனை யாரா கூட்டிட்டு வந்தது? வந்து 4 நாள் தான் ஆச்சு, கேள்வி கேட்டு என்ன மெட்ராஸ் காமிச்சிருவான் போட்டிருக்க. அட விடுங்கப்பா, நம்ம அண்ணன் மெட்ராஸ் கூட்டிட்டு போறாரு, 14 அடிக்கு மாடியில ஏத்துறாரு. ஏத்திட்டு உன்னை அங்கே தள்ளி விடுறாரு. ஏதாச்சும் பேசினா வாய தச்சிருவன் தச்சு. அட விடுங்கப்பா, அண்ணன் கல்யாணம் மெட்ராஸ்ல தான். வண்டியை கட்டிக்கிட்டு போய் ஒரு சுத்து சுத்திடுவோம். எப்ப என்ன கல்யாணம்? ஏண்டா அலையறீங்க? எங்க அப்பாவும் அம்மாவும் அதுக்காக தான் மெட்ராஸ்க்கே போயிருக்காங்க. வரும்போது கண்டிப்பா கல்யாண பத்திரிகையோட தான் வருவாங்க. என்னங்க, உங்களுக்கு ஒரு தபால் வந்திருக்கு. என்னங்க, பத்திரிகை ப்ளூ கலர் அடிச்ச மாதிரி இருக்கு. ஏய், ப்ளூவாடா அது, பச்சைடா முண்டா. ஏப்ப குழம்புறீங்க? தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியாத என்ன மாதிரி அறிவாளிட்ட கேளுங்க. இந்த கலருக்கு இங்கிலீஷ்ல ஆரஞ்சு, தமிழ்ல ராமர்கள்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அப்படிங்களா அண்ணே? அவனம்பி புடா குமட்டி தலையா. ஏய், நம்ம ஆளு லிட்டரா அண்ணிதானே, படிங்க படிங்க, கால் குடியே கேட்போம். அன்புள்ள மாமாவுக்கு தனலட்சுமி எழுதும் கடைசி கடிதம். அன்புள்ள மாமாவுக்கு தனலட்சுமி எழுதும் கடைசி கடிதம். இங்கு எனக்கும் வேறொருவருக்கும் கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது. இதற்கு அனைவரும் சம்மதித்து விட்டதால் என்னால் மறுக்க முடியவில்லை. என்னை மன்னிக்கவும். அநேகமாக இந்த கடிதம் உங்கள் கையில் கிடைக்கும் நேரம் நான் மனமேடையை நோக்கி சென்று கொண்டிருப்பேன். பிரதர், சாவி எங்கிட்டு இருக்கு? பிரதர், ப்ளீஸ் கொடுங்க சார். என்ன பிரதர், இப்பதான் எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, பயன்படுத்திக்க வேணா? Thank you.
அக்கா, எங்க தம்பி நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணிட்டா செத்து போயிடானோனு பயந்துட்டியா அக்கா? அக்கா, என் தலையில இடியே விழுந்தா நான் சாக மாட்டேன். சும்மா இருந்தவன கூட்டிட்டு வந்து பழக விட்டு இப்ப அவ இல்லைன்னா என்னால வாழ முடியாதுங்கிற போது எங்களை பிரிக்கிறியே. இப்பதாங்க எனக்கு பயமா இருக்கு, எங்க நான் செத்து போயிடணும். ஏன் சொல்லால கொள்றேன், நாங்க பார்த்த ஜோசியக்காரங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லச்ச, பாவம் அவ என்னப்பா செய்வா? என்னன்னு சொல்றாங்க, தனலட்சுமியாலதான் எனக்கு சாவனா? ஒருத்தர் கேட்டா பரிகாரம் பண்ணும் சொல்றாங்க, வேறொருத்தர் கேட்டா பரவாயில்லன்னு சொல்றாங்க, இன்னொருத்தர் கேட்டா சாவு நிச்சயம் சொல்றாங்கப்பா. ஓஹோ, இப்படி ஆளுக்காள் குழப்பறவங்க பேச்ச கேட்டு அடுத்தவனுக்கு கட்டி கொடுத்தாலும் கொடுப்பீங்க, ஆனா எனக்கு கட்டி கொடுக்க மாட்டீங்க, அப்படிதானே? இந்த பாருக்க, ஒவ்வொருத்தரோட சாவியை உறுதிப்படுத்துற ஜோசியக்காரங்கன்னா எல்லாரும் கடவுளோட ஜோசியக்காரங்க கிட்ட தான் பயப்படுவாங்க. ஆமா, தனலட்சுமியை கட்டிக்கிட்டா செத்து போயிடுவேன்னு சொல்றாங்களே, அது எத்தனை நாள்லயா? இதெல்லாம் யாராலப்பா சொல்ல முடியும், அதெல்லாம் அபாபா விதி. அதான், அதேதான் நானும் சொல்றேன், தனலட்சுமியை கட்டிக்கிட்டு தான் நான் சாகணும் இருந்தா அதை மாத்த யாரால முடியும்? அப்படி ஒரு சாவி எனக்கு வந்தா அவளுக்காக நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். மேடைக்கே வந்துட்டியா? பேப்பர்ல காதல் ஜோடிகள் தற்கொலைன்னு செய்தி வரும், அதை பார்க்கும் போதெல்லாம் அவங்க கோழைங்க நினைப்பேன், ஆனா இப்போ அவங்க எல்லாரையும் விட என்ன கோழை ஆக்கிட்டியே. கடைசியா கேக்குறேன், உன் கூட ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாலே போதும், அதுதான் வாழ்க்கை நினைக்கிறேன். என் கூட நீ வாழப்போற அந்த ஒரு நாள் வாழ்க்கை வேணுமா? இல்ல நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து கட்டி கொடுக்கிற இந்த வாழ்க்கை வேணுமா? முடிவு பண்ணிக்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ போற வாழ்க்கையை பாக்குறதுக்கு என் உடம்புல உயிர் இருக்காது. ரெண்டு பேருடைய மனசை ஒன்னு சேர்க்கறதுக்கு தான் பொருத்தம் பார்க்கணுமே தவிர இப்படி ஒண்ணுபட்ட மனசு பிரிக்கிறதுக்கல்ல. கடவுளை நினைச்சுக்கிட்டு எந்த காரியத்தை செஞ்சு சொல்லுவாங்க, பேசாம கடவுள் பேர்ல பார்த்து போட்டுட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிரு. மாமா, உங்க பங்குக்கு நீங்க பேசிட்டீங்க, என் பங்குக்கு நான் சாப்பிட்டுட்டேன். மாமா, என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தோஷம் தோத்து போச்சு. என்ன கட்டினா நீங்க தான் செத்து போயிடுவீங்கன்னு சொன்னாங்களே, ஆனா தனலட்சுமி